இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஜோதிட தகவல், ராசிபலன், ஆன்மீக தகவல்னு நிறைய விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார், ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார், இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். கஜானனம் புதகநாதிசேவிதம் கபித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகர. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சார், இந்த தை பொங்கலை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர் மட்டும் கிடையாது, ஒரு யோகா எக்ஸ்பர்ட்டும் கூட சார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒளி ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய யோகா ட்ரைனிங் அண்ட் ப்ரீச்சிங்னால ஹீலிங்கும் உங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கில் அப்படின்னே சொல்லணும் சார். அதனால டு பிகின் வித், இந்த பொங்கலில் எங்களுடைய உடலும் மனமும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கணும் சார், அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகாவில் ஒரு பிரதானமான ஒரு முக்கியம் மூணனும் பாடி, மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று விஷயம் சரியாக இருந்துருது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்து கிடைக்கும். நம்ம பார்த்துட்டிங்கன்னா, நம்ம உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக இருந்துருச்சு, உடம்பு மட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, நம்மளுடைய மைண்டு மட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா 100 வேகம் வந்து எப்படி ஒரு குதிரை வந்து ஓடுதோ அந்த மாதிரி நம்மளுடைய மைண்டு வந்து ட்ராவல் ஆகும். நமக்கு உடம்பு மட்டும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திரிக்கிறது கூட சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபேட்டு நம்மளை லேட்டு பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம அப்புறம் பார்த்துப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதனால் வரும்னா, நம்ம உடம்புனால் வரும். அப்போது உடம்பு, மனசு, அதே மாதிரி புத்தி, இந்த மூன்றுமே சரியாக இருக்கிறதுக்கு தினம் காத்தால் சூரிய நமஸ்காரம் பிரதானமாக பண்ணணும், நம்பர் ஒன். நம்பர் 2 என்னென்னா பிராணாயாமம். இந்த பிராணாயாமம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். 2, நம்பர் 3 மெடிடேஷன், தியானம், சுவாமியினுடைய பக்தி, தியானம், மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது, இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மூன்றுமே கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் தோணக்கூடியதாக இருக்கும். இதுதான் நான் என்னுடைய மெடிடேஷன் கிளாஸில், என்னோடய விஎஸ்எம் கிளாஸில் போன்ற பல்வேறு கிளாஸில் வந்து இதை வந்து நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். நிச்சயமாக சார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் அன்னைக்கே சொன்னார், அதை ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கலாக எங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நிறுத்தாமல் எங்களுக்கு அழகாக சொல்லியும் கொடுக்குறீங்க சார். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுடைய விஎஸ்எம் கிளாஸ் தான், அதில் நிறைய பேர் எக்கச்சக்கமான பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி பொங்கல் அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது தை பொங்கல், இது வந்து உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்லுவாள், தட்சிணாயன புண்ணியகாலம், உத்தராயண புண்ணியகாலம்னு ரெண்டு காலங்கள் நம்ம வந்து கொண்டு வரோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயனம், தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. கடக மாதத்துலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தை மாதம் வரைக்கும், ஆனால் தை பிறந்தால் நமக்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை பண்ணக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் சொல்லப்படுகிறது. இந்த தை மாதம் பார்த்துட்டேன்னா முதல் சுவாமிக்கு படைத்து அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு படைத்து அதுக்கப்புறம் உலகமெங்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமான விவசாய திருநாளாக கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான தை மாதம் பொங்கல். சுவாமிக்கு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் தான். சுவாமிக்கு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா வெண்பொங்கல் தான். சுவாமிக்கு விசேஷம் என்ன அப்படின்னா சாதம் தான். உலகெங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்மளுடைய ஆலயங்கள்லேயும், பிள்ளையார் ஆலயங்கள்லேயும் சரி, முருகாலயங்கள்லேயும் சரி, உலகெங்கே இருக்கக்கூடிய தமிழர் கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். அதுவும் இந்த தடவை ரொம்ப விசேஷம் என்னென்னா வெள்ளிக்கிழமை நாள் வந்திருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்திருக்கங்காட்டி நம்ம எப்போவுமே மகாலட்சுமியை வீட்டுக்கு வேண்டின்னு இருப்போம், கூப்பிட்டுருப்போம். அப்போ மகாலட்சுமியை வேண்டி வணங்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த நாள். காலையில் கரெக்டாக சுக்கரஹோரைன்னு சொல்லக்கூடிய 6 to 7.5 இந்த சுக்கரஹோரை ரொம்ப விசேஷமான ஹோரை. இந்த நேரத்தில் வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு கேள்வியும் நமக்கு இருக்குது. அந்த காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சூரிய உதயத்தப்போ வைப்பா, அப்புறம் காடுகளில் தோட்டங்கள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னா மத்தியான வேலைகளில் தானே வைக்கிற வழக்கம். அதாவது இன்னும் சூரியன் முழுசாக வந்ததுக்கப்புறம் தானே வைக்கிற டைம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 9:30. இந்த காலமும் நல்ல காலமாக இருக்குது, அதாவது பொங்கல் வைப்பதற்கு. உங்களுக்கு தெரியும், பொங்கல் வைக்கிற பாத்திரங்களில், அதாவது மண்ணில் வந்து செங்கல் வச்சு அதுக்கப்புறம் விறகு வச்சு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. சில பேர் வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் அந்த பாத்திரங்களில் பொட்டு வச்சு எப்படி நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சிறோமோ அதே போன்று பொங்கல் வைத்து முதல்ல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து உற்றார் உறவினருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தை பொங்கலாம் இந்த பொங்கல். உத்தராயண புண்ணியகாலம், இந்த புண்ணியகாலத்தில் நம்மளுடைய பெரியவர்களுக்கு பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் செய்துட்டு அதே மாதிரி இந்த தை பொங்கலை எவரொருவர் விசேஷமாக கொண்டாடுறாரோ அவளுக்கு இந்த உத்தராயண காலம்னு சொல்லக்கூடிய இந்த 6 மாத காலம் ரொம்ப தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
நிச்சயமா சார், எப்படி சாதம் இறைவனுக்கு படைக்கப்பட்டு பிரசாதமாக மாறுகிறதோ, சாதாரணமா இருந்தாங்க நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாற்றம் பெறுகிறோம் சார். இந்த பெருமை எல்லாம் உங்களையே சேரும் அப்படின்னே சொல்லணும். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கமா, செல்வி. செல்விமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்ன வாழ்க்கை ஒளிமயமா இருக்குமா? கவலையே படாதீங்க சார், இப்ப உங்களுக்காகவே அதற்கான விளக்கங்கள் கொடுக்க போறாரு, கேக்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி. உங்க வீட்டில் எப்பவுமே நிறைய நகைச்சுவை நடக்குமா? நிறைய கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பலா? ஆமாம் சார். நிறைய விஷயங்கள் பார்த்து உங்க ஆத்துக்கார வச்சு நிறைய கிண்டல் பண்றது, உங்க குழந்தைகள் உங்களை நீங்க பேசுறத பார்த்தா நிறைய சிரிப்பாங்களா? ஆமாம் சார். பொதுவாக உங்கள் ஃபேமிலியில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தை மாதம் இல்லை, தினம் தினம் நல்ல மாதமாக தான் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏழரை சனினால கொஞ்சம் இந்த வியாபாரங்கள்லையும் பண வரவுகள்லையும் நம்ம சேமிக்கிறோம், ஆனால் பெரிய சேமிப்பாக தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது வந்து மாசி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வீடு கிழக்கு வடக்க பார்த்துருக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கிறது ஆயுள் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மகர ராசிக்கு பார்த்துட்டேல் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும், ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? குட் மார்னிங், என் பேர் செல்வலட்சுமி. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்கம்மா? உங்களுக்காகவே கொடுக்க போறாரம்மா, கேக்கலாம். ஓம் நம சிவாய. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். இப்போ இந்த 2022 கடகராசிக்கு சொன்ன பலாபலன்கள் நீங்கள் நிறையா கேட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கடகராசிக்கு இப்போ பார்த்துட்டேல அப்படின்னா சனி ஏப்ரல் டு ஜூலை மட்டும் அஷ்டம சனி இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இப்போ ஏழாம் இடத்துல இப்போ இருக்கிறது பார்த்துட்டுலாம் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் உட்காந்துட்டுருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார். எப்பத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 13 மேலே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஏப்ரல் 13 தான் எனக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்கேன் சார், என்ன பண்ணுறது? அப்போ இதுலேருந்து குறையவே குறையாதுன்னா பிப்ரவரி மாதத்துக்கு மேலே கொஞ்சம் அந்த மாற்றங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ் ஆஃப் மெமரிஸு, அதே மாதிரி லாஸ் ஆஃப் ஹெல்த்து, இந்த மாதிரி உடம்பு உபாதைகள், மனசு, இப்போ ஏதோ ஒரு மன சங்கடங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து கொஞ்சம் மாறுதல்கள் தெரியும். குரு 9 இடத்துல அதிச்சார பயிற்சியாக வரங்காட்டி குரு பகவானையும் சனீஸ்வரரையும் வார வாரம் கோயில்களில் போய் வேண்டிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சௌகரியம் பார்த்தலைன்னா வீட்டிலேயே வந்து விளக்கேற்றி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நமசிவாய. நன்றி. சார், எங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான கேள்விக்குறிகள் இருக்குது சார். இந்த கேள்விக்குரிய ஆச்சரியக்குறியாக மாற்றுவது நீங்கள் சொல்கிற ராசி பலன் தான். பேப்பர் பேனாவோட நாங்கள் எல்லாம் ரொம்ப அவலாக காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ராசி பலன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை திருநாள் 1 14/1/2022 ஸ்ரீபுல வருஷம் தை மாதம் 1 வெள்ளிக்கிழமை நாள். இன்றைக்கி இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரோகிணி நட்சத்திரம், அதாவது 10:09 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய தினால் பார்த்துட்டேன்னா துவாதசி, மதியானம் 12:03 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டுட்டேன்னா த்ரயோதசி. ஆக இன்றைய நாள் ரொம்ப விசேஷகரமான நாளாக இருந்துட்டுருக்கு. நல்ல நேரம் காலையில் 9:30-10:30 ராகுகாலம், உங்களுக்கு தெரியும் 10:30-12 ராகுகாலமாக இருக்குது. அதே மாதிரி யமகண்டம் மத்தியானம் 3:00-4:30 வரைக்கும். சரி, இன்றைக்கி நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பார்த்துட்டோன்னா ரோகிணி நட்சத்திரம்னு சொன்னேன். ரோகிணிக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன? கிருஷ்ண பகவானுக்கு உகந்த நட்சத்திரமாக இந்த ரோகிணி இருந்துட்டுருக்கு. ரோகிணி ட்ராவல்ஸு, டூர்ஸு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, இமிக்ரேஷன் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்க, அதே பார்த்துட்டிங்கன்னா கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். ஆமாம் சார், நீங்கள் சொன்னது தான். ஆனால் எனக்கு தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னா
நவகிரகத்தில் இருக்க சந்திர பகவானுக்கு, அப்படி இல்லைனா அம்பாளுக்கு, அப்படி இல்லைன்னா வெங்கடாஜலபதி சுவாமிக்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சந்திராஷ்டமத்தை பற்றி சொல்லியே சார், எந்த நட்சத்திரத்துக்கு சார் சந்திராஷ்டமம்? சுவாதி விசா நட்சத்திரம், சுவாதி விசாகம் துலா ராசிக்கு இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசி, மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, நிறையா காரியங்களில் எதிர்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி நல்லபடியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் இருந்த சங்கடங்கள் போகும். குடும்பத்தில் அன்னோன்யம் கூடி வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை நிம்மதியாக அமையிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டு வந்து அதுக்குண்டான ப்ரொசீட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக பண விஷயங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை பண வரவுகள் கூடி வரும். சில விரயங்கள் நல்ல விரயங்களாக இருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கிறது சிறப்பு கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண்ண 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, எடுத்த காரியங்கள் சிறக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் இருந்த மனக்கவலைகள் போகும். எதிர்த்த காரியங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தில் வெற்றி கொள்வீங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இருந்த இடத்துல டக்குன்னு மாறுறத 100க்கு 100 முறை யோசிச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு இன்றைக்கி மனதில் ஒரு வெற்றியும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். பண சேமிப்பு உண்டாகும். காலை வேலைகளில் ரொம்ப நேரம் யோசிப்பீங்க, எந்த ஐடியாவும் கிடைக்கலையே அப்படின்னு ரோகிணி நட்சத்திரம் நினைப்போம். அதுக்கப்புறம் சரியாயிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, யதார்த்தமாக பேசுவீங்க. நிறையா விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசித்து செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினைகள், சண்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் விரயங்கள்லாம் இருந்துருக்கிறதுலாம் இன்னும் இப்படி விரயமாயின்ருக்கேன்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப விரயமாக பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பீங்க. அவங்க சாதித்து அதுக்கப்புறம் நம்ம அதை பேர் வாங்கிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சாணக்கித்தனமாகவும் சாதுரியத்தனமாகவும் பேசி ஒரு காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்குது. ரொம்ப அழகான துணி உடுத்திக்கணும், நிறைய விஷயங்கள் நமக்காக வாங்கிக்கணும். இத்தனை நாள் நமக்காக இல்லை, இனிமேல் நமக்காக சில காரியங்கள் பண்ணிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துருக்கும். நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் லாபங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசுவேல் மற்றவா தப்பாக புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அவாட்டியே கேட்டு தெரிஞ்சு, நான் இப்படி பேசலை, இந்த மாதிரி தான் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைய தினத்தில் விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிறருக்கு நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆரோக்கியத்தில் முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். பண வரவுகள் கூடி வரக்கூடியது. சொந்த பந்தங்களில் சில ஒற்றுமைகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து சரியாகும், கவலைப்பட வேண்டாம். கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நன்மையை செஞ்சால் நன்மை தான் வரும், எதிர்மறையாக செஞ்சால் எதிர்மறையாக வரும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு இருக்க தான். இதான் இப்படி தான் கருமா சுற்றுறது. அதனால் இனிமேல் நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இத்தனை நாள் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தோம், இனிமேல் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். எது எது மனசுக்கு தோணலையோ அதெல்லாம் விட்டுடுவேன், எது எதை சரியப்படுதோ அதெல்லாம் செய்வேன். அதே சமயத்தில் இன்றைக்கி பிரயாணத்தை சுவாதி விசா நட்சத்திரத்திற்கவா தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கணும். ஏதேனும் ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்றுற விஷயங்களை மனசில் வச்சுட்டு அதை செயல்படுத்துவீங்க, நிச்சயம் வெற்றியாகும். சகோதர சகோதரிகள், மனைவி, கணவன் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, எப்போவுமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யாராவது வரமாட்டாளான்னு யோசிச்சுட்டு போய் டக்குன்னு வருவா. அதான் இறைவனுடைய கருணை. என்ன நினைக்கிறாலோ அது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். கனவுகள் பலிதமாகும். ஒருத்தருக்கு இன்ட்யூஷன் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அப்படியே நடந்ததுன்னு சொல்லுவா. குழந்தைகளுடைய சிந்தனைகள்லாம் மனசில் நிறையா வரும். அவளுடைய எதிர்கால படிப்பு, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனைகள், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவளுக்கு வெற்றியும் உண்டு. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே,
நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லது தாங்க நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க. சொந்த பந்தத்தோட சேர்ந்து ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை இருப்பீங்க. ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருக்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, யதார்த்தமாக பேசுவேல் நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி இடம் விட்டு இடம் மாற்றம், அதுமாரி வேலை மாற்றத்தை பற்றி நிறையா சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் உணவு சம்மந்தமான தொழில் எதாவது பண்ணலாம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எதாவது பண்ணலாம், அகாடமிகள் சம்மந்தமாக எதாவது பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். ஸ்கூலில் இருந்துட்டு இருக்கிறோம், நான் அப்படியே வேற ஏதாவது மாறலாம், ஆஃபீஸ் சம்மந்தமாக அட்மின் சம்மந்தமாக மாறலாமாங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் கொடுக்கும். நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், இறைவன் எல்லா விஷயத்தையும் உங்களை பக்குவப்படுத்துவார், காப்பாற்றுவார். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். எப்படியோ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற நிச்சயம் நமக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றியெல்லாம் எதிர்கால திட்டங்கள் பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் நல்லது சொல்லுவா, சில பேர் எதிர்மறையாக சொல்லுவா. சரி, யார் வேணால் எப்படி வேணால் சொல்லட்டும், இறைவன் நல்லது சொல்லுவார் இல்லையா, கூட இருக்கிறவா நல்லது நினைப்பா இல்லையா, அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக. புதிய கலைகள், ஆர்ட்டு, யோகா, அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்கும். அதெல்லாம் வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நல்லது செய்கிறோம், நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். பதவியை எதிர்பார்த்த வாளுக்கு பதவிகள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள்லாம் முந்திருந்ததுக்கு எனக்கு எவ்வளோ தேவையில்லை, என்னுடைய கடவுள் கொடுத்த பெரிய சொத்து என்னுடைய மூளையும் என்னுடைய பேச்சும் தான், இதை வச்சு நான் எப்படி சமாளிச்சப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் யதார்த்தமான பயம் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நம்ம கரெக்டாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவா ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கா, நல்லது செஞ்சாலும் ஏன் கெட்ட பேர் வருது, இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க, ஏன்னா ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம், அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற சிந்தனையை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம், எண்கள் பார்த்துட்டோம், தெய்வீக வழிபாடும் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப்பில் உதவக்கூடிய ஆன்மீக தகவல் தான் பார்க்கணும். நிச்சயமா சார், ஆன்மீக தகவலுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு ஆன்மீக டிப் கொடுங்க சார். பொதுவாக சொல்வாங்க வருமோன் காப்பதே சால சிறந்தது அப்படின்னு, அது இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டாக்க நீங்க சொல்ற ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்க என்ன செய்யலாம், எதை கொஞ்சம் யோசிச்சு செய்யலான்னு முன்கூட்டியே எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுக்கறது நீங்க சொல்லக்கூடிய அந்த ராசி பலன் தான் சார். இன்னைக்கு தை மாதம் பிறந்தாச்சு, எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் நிம்மதி பெருகணும் சார். அதுக்கு பொருளாதார ரீதியாக நாங்க மேன்மை அடையணும். இன்றைய ஆன்மீக டிப்பா பொருளாதார ரீதியாக கொடுங்க சார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நீங்க அழகான மகாலட்சுமி யந்திரம் ஒரு சுட்டியில வச்சு கூட எங்களுக்காக கொடுத்தீங்க, நிறைய பேர் அதை வாங்கி நிறையவே பலனடைஞ்சிருக்காங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு வர மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க. நான் வந்து எப்பவுமே ஒரு 4 பொருட்கள் ரொம்ப முக்கியமா இதே நான் ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன். ஒன்று என்னன்னா கோமதி சக்கரம்ங்கிற ஒரு சக்கரம். இந்த கோமதி சக்கரம் வாங்கி அழகாக 5 கோமதி சக்கரம் வாங்கி மேலே மஞ்சள் தடவி சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணுறது 1. அடுத்தது பார்த்துட்டேன்னா இந்த குபேர காயின், நான் டிவியில் சொல்லியிருக்கேன், அந்த குபேர காயின் அதுலேயும் 5 காயின் வச்சு சந்தன குங்குமம் வச்சு வழிபடுறது. அப்புறம் ஸ்ரீ யந்திரம், ஸ்ரீ மேருன்னு சொல்லுவாள், அந்த மேருவை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சார், நான் இது 3 வாங்கலை, ஆனால் இனிமேல் வாங்கிக்க போகிறேன், அதுக்கு பதில் இன்னொரு 2 பரிகாரம் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீட்டில் ஒரு 27 காயின் வச்சுக்கோங்க. அந்த காயினை சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு மகாலட்சுமி மந்திரத்தில் குங்குமத்தை தொட்டு மகாலட்சுமி மந்திரத்தில் சொல்லுங்க. அடுத்தது பார்த்துட்டுனா மாதுளை பழம். நான் சொல்லி இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் கூட அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாரும் பூஜை பண்ணி பயன்பெறணும், அதுதான் உண்மை. ஆக மாதுளை பழத்தினால ஒவ்வொரு பழத்தினால அழகாக சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, அப்படி அர்ச்சனை பண்ணி அந்த மாதுளை பழத்தை வீட்டில் இருக்கிறவா சாப்பிட்டுக்கணும். ஏன்னா நம்ம வெளியில் சொல்லக்கூடிய மந்திரம் வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கம்டன்ஸை பியூரிஃபை பண்ணும், 1. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரம் நம்மளை பியூரிஃபை பண்ணும், நம்மளுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாள், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய பிரதிபலிப்பு தான் வெளியில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு. அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ உறுப்புகளை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய பிரசாதம் உள்ளே போகணும். அப்போ அர்ச்சனை பண்ண பிரசாதத்தை நம்ம உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் மனசு, பாடி, மைண்டு இந்த ராஜ உறுப்புகள்லாம் சுத்தமாகும். வெளியில் இருக்கக்கூடிய மனமும், வெளியில் இருக்கக்கூடிய உடம்பும், வெளியில் இருக்கக்கூடிய சிந்தனையும் ரொம்ப அழகாக உங்களுக்கு செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடு பண்ணாலே மிகப்பெரிய வெற்றியை தரும்.
சார், இன்னைக்கு நாங்க என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு விளக்கக்கூடிய அற்புதமான ராசி பலன் சொன்னீங்க சார். குபேரன் குறித்த அற்புதமான விளக்கம் பகிர்ந்துக்கிட்டீங்க, பொருளாதார ரீதியாக மேன்மை அடைவதற்கான வழிமுறைகளும் சொன்னீங்க சார். இப்போ டைம் ஃபார் உங்களுடைய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நான் எப்போவுமே சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம், இன்றைக்கி தை திருநாள் இல்லையா, இந்த தை திருநாளில் நம்ம என்னெல்லாம் லைஃப்பில் கடைபிடிக்கணும் எல்லாமே நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே நான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நான் இத்தனை நாள் பார்த்ததில் ஃபஸ்ட்டு இந்த பித்ருக்களுக்கு பண்ணக்கூடியதை நிறையா பேர் ரெகுலராக எடுத்து பண்ணணும். இது தெரியலையா, தெரிஞ்சுண்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ மாலையபக்ஷம் மட்டும் பண்ணுறேன், அமாவாசைக்கு மட்டும் பண்ணுறேன் அப்படி இல்லாமல் திதிகளை கரெக்டாக கொடுக்கணும். நம்பர் ஒன், இது வந்து பித்ருதோஷம். என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஜாதகங்களை பார்க்கும்போது நிறைய திருமண வாழ்க்கை தடைபடுறது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு பித்ருதோஷம் ஒரு பிரதான காரணமாக இருக்குங்க. அடுத்து மாத்ருதோஷம். இந்த மாத்ருதோஷம் வந்து சரியாக என்னுடைய அம்மாவை சரியாக கவனிச்சிக்கல, என்னுடைய இன்லாஸை வந்து என்னுடைய மாமியாரை சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மாத்ருதோஷங்கிற தோஷம் வந்துடுது. சந்திரன் இந்த மாதிரி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கூட கேது சம்மந்தப்பட்டது. கோதானங்கள் பண்ணுறது, கோவுக்கு போய் சம்ரக்ஷணம்னு சொல்லுவாள், பசுமாட்டுக்கு வந்து மாதம் மாதம் சாப்பாடுக்கு கொடுக்கறது இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அவள் இருந்தா அப்படின்னு சொன்னால், நான் அம்மா பாட்டை பேசாமல் இருக்கேன், சொத்துக்காக பேசாமல் இருக்கேன், தயவுசெய்து இதை விட்டுருங்க, இனிமேலாவது ஏன்னா கலியுகம் இப்படியே போயின்னு இருந்தால் நமக்கு அடுத்தடுத்த குழந்தைகளுக்கும் வெற்றியை கொடுக்கணும். நம்ம புண்ணியத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போனமே தவிர பணமெல்லாம் அப்புறம்தான். அதனால் தயவு செய்து அவங்ககிட்டயே போய் பேசுகிறது ரொம்ப நல்லது. அவள் சரியில்லை சார், அவள் தானே சரியில்லை, நீங்கள் நல்லா இருக்க இல்லையா, அதனால் நீங்கள் பேசுங்க, தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம லைஃப்பில் தினம் தினம் அந்த சுவாமி வழிபாடு பண்ணுறது, கோச்சுக்கிறது தப்பு கிடையாது. உங்கள் சுவாமி நீங்கள் கோச்சுக்கலாம், திட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம், கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போய் சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ண போகிறேன். அந்த டெய்லி திருமூலர் சொன்ன மாதிரியும் பதஞ்சலி மகரிஷி சொன்ன மாதிரியும் ஒரு வைராக்கியத்தோட ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் எடுத்து பண்ணணும். இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சோலாம், இன்றைக்கி யோகா இந்த பிறவி எதிர்க்கு நம்ம வந்து ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வந்திருக்கோம், திருப்பி அந்த ஒன்றும் இல்லாத இடத்துக்கு போக போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ராவலிங் டைமில் நம்ம என்னென்ன சாதிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம நிறையா சம்பாதிக்கிறோம், கொஞ்சம் தான தர்மங்களுக்கு ஒதுக்குங்க, தேசத்துக்காக ஒதுக்குங்க, இந்த தேசத்துக்காக நிறையா விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள். அடுத்தது ஆன்மீகத்துக்காக எடுத்து பண்ணுங்கள். நம்ம பிறந்ததே ஆன்மீக நாடுன்னு சொல்லுவோம், 18 சித்தர்கள் வாழ்ந்தது, தயவு செய்து அழிச்சிடவே கூடாது. இது மேலும் மேலும் நம்ம பெருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஒரு வார்த்தையால் இன்றைக்கி யாருக்கா ஒருத்தட்ட பேசுகிறீங்களா, இந்த கோயிலுக்கு போறீக்கியான்னு கேட்டு பாருங்களேன், அந்த கோயிலுக்கு அவங்க போனாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் யாத்திரை பண்ணுறேன். அதே சமயத்தில் இந்த பௌர்ணமி அப்போ திருச்செந்தூர் யாத்திரையை நான் முதல் முதல்ல கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள். டெய்லி பெற்றவா காலில் நமஸ்காரம் வாங்க, அம்மா அப்பா காலில் நமஸ்காரம் வாங்க. கண் கிட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அம்மா அப்பா இருக்கும்போது அவட்ட சூரிய நமஸ்காரம் வாங்க, அவள் ஃபோனில் ஒரு 2 நிமிஷமாவது எடுத்து பேசுங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க கொஞ்சம் 2 நிமிஷமாவது கேளுங்க. இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க, சிஸ்டம் உங்களை கரெக்டாக கொண்டு போயிடும். இதுதான் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதான விஷயம். உத்தராயண புண்ணிய காலத்தில் நீங்கள் வெளியில் எத்தனையோ மாற்றுறது, பூஜைகள் புனஸ்காரங்களில் மாற்றுறதை விட உங்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன மாற்றுறோம், உள்ளுக்குள்ளே என்னத்தை நம்ம வந்து கொண்டு வரோம், இதை வைராக்கியமாக எடுத்துக்கோங்க. இது 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துருந்தாலும் சரி, தை 1ஆம் தேதியான இன்றைக்கி எடுத்துட்டாலும் சரி, இல்லை எப்போ எடுத்துட்டாலும் சரியாக ஒரு விஷயத்தை வைராக்கியத்தோட கடைபிடித்து பாருங்கள், நிச்சயம் வெற்றி ஆகும். அதே மாதிரி பாசிட்டிவாக எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ்னு சொல்கிறது கொரோனாவில் மட்டும்தான் இருக்கக்கூடாது, மீது எல்லாத்துலேயும் நம்ம பாசிட்டிவ் வந்துடணும். அதனால் பாசிட்டிவாக எடுத்து பாருங்கள், மிகப்பெரிய 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 வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையில் தினம் தினம் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு ஆயிருக்கு, உங்களுக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். தானம், நிதானம், சமாதானம் = சன்னிதானம்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்கள் நிறைய ஆலயங்கள் அதனுடைய குறிப்புகள் பற்றி சொல்லும்போது எங்கள் எல்லாருக்கும் மனசில் என்ன தோணுதுன்னா, ஆஹா, இவ்வளவு சிறப்புகள் இந்த ஆலயத்தில் இருக்கா, இதை போய் நாமும் போய் பார்க்க முடியுமா, இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமாங்கிற ஒரு ஆசை இருக்குது சார். அதை தீர்த்து வைக்கிறது தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் யாத்திரா, அதை குறித்து சொல்லுங்கள் சார். ஸ்பிரிச்சுவல் யாத்திரை நம்ம எங்கெங்கே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜ தெய்வம்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா பரமேஸ்வரர் தான். அப்போ நம்ம காசி யாத்திரை பண்ணுறோம். காசி யாத்திரை மிகப்பெரிய யாத்திரை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெய்வத்தை பார்த்தாலே போதும் நம்மளுக்கு அவ்வளோ பிரம்மாண்டங்கள், ரகசியத்துடைய அடிப்படை ரகசியம். அந்த காசியை இப்போ வந்து எல்லாம் சுத்தம் பண்ணாங்க, அப்படி சுத்தம் பண்ணும்போது ஒவ்வொரு வீட்லேயும் சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம்னா வச்சு பூஜை பண்ணுற சிவலிங்கம் இல்லை, அந்த வீடுகளை இடிக்கும் போது பூமிக்கடியில் சிவலிங்கம் இருக்குது. இத்தனை சிவலிங்கத்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் போடுறதுனே தெரியல, அவ்வளோ சிவலிங்கம் இருக்குது.
சுவாமியோட தர்பார் பார்த்துருக்கலா, அதாவது சிவலிங்கம் ஃபுல்லாக சுற்றிலும் சிவலிங்கம் இருக்குது. அந்த காலத்தில் தர்பார் நடந்திருக்கான், சுற்றிலும் சிவலிங்கம், நடுவில் ஒரு ராஜ சிவலிங்கம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்கலாம். அங்கே கோயிலில் சிந்தாமணி கணபதி கோயில்னு பார்த்துருக்கேன், அங்கே நம்ம எஸ்பிபி சார் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், மேலே அவருடைய படம் மாட்டி பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்லாம் அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, அந்த காசி கோயிலுக்கு போயிருக்காங்க, பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம காரியங்கள். அந்த மாதிரி காசி யாத்திரை நம்ம பண்ணுறோம். ஒருத்தர் என்னோடய அனுபவம் இப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, சார் சார்ட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா, எங்க ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் போட்டு கொடுத்தோன்னே சொல்லுங்கம்மா அப்படின்னா, சார் ஞாபகம் இருக்கான்னு போன வருஷம் இதே நாள் நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணுறோம், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஒரே ஆச்சரியம், நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்டுக்கு செகண்ட் எங்கே போனோம் எங்கேங்கிறத அவங்க அப்படியே சொல்கிறாங்க. சாயந்தரம் போய் அங்கே போய் உட்காந்தோம், இங்கே போய் உட்காந்தோம், பைரவர் கோயிலில் போய் உட்காந்தோம். எங்களுக்கு ரொம்ப மெமரிஸ் வந்து அது அப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்கார் என் குழந்தைகள்லாம் அதை தான் சார் பேசிகிட்ருக்கோம், நீ அடுத்தது எப்போ போகிறோமோ தெரில சார் அப்படின்றாங்க. அப்போ காசி யாத்திரா, காசி, கயா, பிரயாக்ராஜ், இந்த மூணு யாத்திரைகள் நம்ம பண்ணுறோம். இது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் பௌர்ணமி அன்றைக்கி திருச்செந்தூர், அது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி ரொம்ப நிறைய பேர் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான யாத்திரைகள். முருகான்னு சொன்னாலே இனிக்கும்னு சொல்லுவாங்க சார், நீங்கள் சொல்கிறத கேட்க கேட்க உடலும் மனமும் இங்கே எல்லாருக்குமே சிலிருக்குது சார். அவ்வளோ அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க, மீண்டும் ஒரு முறை இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் சரி, இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம், எல்லா காரியங்களும் வெற்றியாகிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கி நம்ம வந்து சண்டி பாராயணம், தாமரமணினால் இந்த வாட்டி யாகங்கள் பண்ணுறோம். அதே போன்று இந்த தை உத்தராயணத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த யாகம் மிகப்பெரிய மாற்றத்தையும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வம், அன்பகலாத மக்களும், வஞ்சமில்லா உழைப்பும், உழைப்புக்கேற்ற ஊதியம், இடவிடா முயற்சி, இணையில்லாத புகழ், நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழ வேண்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர முருகன் துணை. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.